விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய சி அன்புமணி ஆதரித்து பசுமை தாயகம் அமைப்பினுடைய நிறுவனர் சௌமி அன்புமணி அவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்காங்க. அவங்க தற்போது நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல நான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சி அன்புமணி அவர்களுக்காக இந்த பிரச்சாரத்துக்காக வந்திருக்கேன். மாமல்லபுரத்துக்கு போட்டி கேட்டுட்டு இருக்கிறேன். நான் வரதுக்கு முன்னாடியே எங்க மிகப்பெரிய எழுச்சியையும் மக்களுடைய ஆரவாரமான வரவேற்பையும் பார்த்தேன். குறிப்பாக பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுக்குறாங்கிற மாதிரிதான் வந்து என்கிட்ட பேசிட்டு போறாங்க. ரொம்ப ஆசையா அவங்களே வராங்க, அவங்களே வந்து என்ன வந்து ரொம்ப சந்தோஷமா வரவேற்று ஏகோபித்த ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ செலுத்துதான் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லிட்டு போறாங்க. நாமளும் அவங்கள பார்த்து உற்சாகம் அடைகிறோம், அவங்களும் எங்களை பார்த்து உற்சாகம் அடைகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு களம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து ஜனநாயகமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பண பத்துவாரா செஞ்சுட்டு இருக்கிறது நிறைய புகார்கள் வந்து வந்திருக்கு. தேர்தல் இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து அதை கண்காணிக்கிறதுக்கு நிறைய குழுக்கள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலம் எல்லாமே வந்து எல்லா தேர்தலையும் இருக்கும், இடைத்தேர்தல இன்னும் பயங்கரமா இருக்கும். இடைத்தேர்தல எந்த மாதிரியான வாக்குறுதிகளை பொதுமக்களை கொடுத்து நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு வந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கான அவங்களுடைய குழந்தைங்க வருங்கால சந்ததியினருக்கு படிப்பு வேலை வாய்ப்பு, அதே சமயம் குடி கஞ்சா படிப்பு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கஞ்சாவோ போதையோ கள்ளச்சாராயமோ மதுவோ கொடுக்க கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கையை நான் வச்சு சொல்லிட்டு போறோம். அதே சமயம் அந்தந்த பகுதியில உயர்நிலை பள்ளி கேக்குறாங்க, உயர்நிலை பள்ளி கொடுக்கல, ஆனா ஏகப்பட்ட டாஸ்மாக் கடை கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்க நடந்திருக்குது. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் கேக்குறாங்களே தவிர அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் டாஸ்மாக், கஞ்சா கடை, போத கடை, இதெல்லாம் போட்டு விக்கிறாங்க. அதனால அதையெல்லாம் எதிர்த்துதான் நாங்க இனி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். வெற்றி வாய்ப்பு எப்படி மேடம் இருக்கு? மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கு? மக்கள் வரவேற்பு பிரகாசமாக எழுச்சியாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கு. தற்போது வெற்றி வாய்ப்பு உறுதி என அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிற மக்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள்.